हेलो स्टूडेंट्स इंदा वीडियो ला एवैल्यूएशन क्वेश्चन नंबर 23 पाकलाम ऑन द बेसिस ऑफ वीबी थियरी एक्सप्लेन द नेचर ऑफ बॉन्डिंग इन सीओ C2O4 थ्राइस 3 माइनस कुट्टिरुकांगा सो इदला लिगांड अप्पडिंगरद इंद C2O4 इदु वंदु ऑक्सलेट अप्पडिनु सोल्रोम सो इप्पो इंद कॉम्प्लेक्स कु नम्म वीबी थियरी अप्लाई पण्णलाम कॉम्प्लेक्स सीओ C2O4 इलेक्ट्रॉन कॉन्फ़िगरेशन इलेक्ट्रॉन कॉन्फ़िगरेशन 3D7 4S2 इप्पन नमक इंद कोबाल्ट ऑक्सीडेशन स्टेट इंद कॉम्प्लेक्स ला अदनोडे ऑक्सीडेशन स्टेट तेरीनो सो ऑक्सीडेशन स्टेट कैलकुलेट पनो CO वा X ने एड़तिकरों X प्लस C2O4 एतना टाइम्स इरुकु 3 टाइम्स इरुकु इधनोडे चार्ज पातना C2O4 2 माइनस सो इन दर्तला माइनस 2 इज इक्वल टू नेट चार्ज एवला अपडीना माइनस 3 सो इज इक्वल टू माइनस 3 अप x माइनस 6 इज इक्वल टू माइनस 3 x इज इक्वल टू माइनस 3 प्लस 6 x इज इक्वल टू प्लस 3 अप कोबाल्ट इनोडे ऑक्सीडेशन स्टेट वंदे प्लस 3 अप इन दर्तला CO प्लस 3 इप्पो इंद कॉन्फ़िगरेशन वंदु कोबाल्ट कुल्लदु नम्म इप्पो आयान केळुद पोरोम सो मूनु एलक्ट्रॉन वेलियिल एडुक्कणुम इदिलिरुंदु एस ल इरुंदु रेंडु एलक्ट्रॉनुम डी ल इरुंदु ओरु एलक्ट्रॉनियुम वेलियिल एडुत्तोना कॉन्फ़िगरेशन 3D6 4S0 नु कडैक्कुम इप्पो इदुक्कु नम्म ऑर्बिटल डायग्राम पोडलाम CO 3 प्लस इदु डी ऑर्बिटल 1 2 3 4 5 3D அடுத்தது 4s அதுக்கு அடுத்து எப்போதுமே 4p இப்போ இதில நம்ம எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணனும் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணனும் 1 2 3 4 5 6 இப்போ அடுத்து லிகாண்ட் பாப்போம் லிகாண்ட் வந்துட்டு நமக்கு என்ன லிகாண்ட் கொடுத்திருக்காங்க C2O4 2- ஆக்சலேட்டோ லிகாண்ட் கொடுத்திருக்காங்க இந்த லிகாண்ட் வந்துட்டு ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட் सो वीक फील्ड लिगांडा इरुक्कुदुना अदु एलेक्ट्रॉन पेयरिंग पन्नादु अदनाल नो एलेक्ट्रॉन पेयरिंग टेक्स प्लेस सो अप एलेक्ट्रॉन एना आग पोदु अप्डे इरुक्क पोदु इप्प नम्म कोऑर्डिनेशन नंबर कु वरुवोम कोऑर्डिनेशन नंबर वंदुट्टु इंद C2O4 2 माइनस அப்படிங்கிறது இது வந்து ஒரு பைடென்டேட் லிகாண்ட் பைடென்டேட் அப்படினா என்ன அர்த்தம் ரெண்டு டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்ப ஒவ்வொரு C2O4 2 மைனஸும் ரெண்டு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் சோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தனா C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O O மைனஸ் O மைனஸ் னு இருக்கும் சோ இது ஒரு டோனார் ஆட்டம் இது ஒரு டோனார் ஆட்டம் இந்த ரெண்டு ஆக்ஸிஜனும் தனித்தனியா ஒரு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான இந்த CO க்கு அதாவது அந்த கோபால்ட்க்கு டோனேட் பண்ணி ஒன்னு ஒன்னு ரெண்டு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் சோ அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு இருக்கும் இங்க 3 கொடுத்திருக்காங்க ஒன்னு ஒன்னு ரெண்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுனா அப்ப மொத்தமா 3 C2O4 உம் எவ்வளவு பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் 6 பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் வந்துட்டு 6 அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ இந்த CO3+ இந்த 6 பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு 6 ஆர்பிட்டல்ஸ் வேக்கண்டா வச்சிருக்கணும் சோ அப்ப அது என்ன பண்ணோம் 6 ஆர்பிட்டல்ஸ் புதுசா ஹைபிரிடைஸ் ஆயிட்டு ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் நமக்கு கொடுக்க போகுது எந்தெந்த ஆர்பிட்டல்ஸ் ஹைபிரிடைஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் சோ CO3+ இது எழுதுவோம் இது 3D सो 1 2 3 4 5 इधर 6 इलेक्ट्रॉन सो इधर इलेक्ट्रॉन्स इधर हाइब्रिडाइजेशन अंडरगो आगा पक्कतला 4s அதுக்கப்புறம் 4p सो இது வரைக்கும் நம்ம எழுதி இருக்கோம் இப்போ இதுல எத்தனை वेकेंट ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு பாப்போம் 1 2 3 4 4 தான் இருக்கானே எத்தனை ஆர்பிட்டல்ஸ் வேணும் 6 வேணும் அதனால 4p அடுத்து இருக்கக்கூடிய 4d ஆர்பிட்டல்ஸ் நம்ம கன்சிடர் பண்றோம் சோ 1 2 3 4 5 இப்போ 6 ஆர்பிட்டல்ஸ் எந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் ஹைபிரிடைஸ் ஆக போகுது 1 2 3 4 5 6 சோ S ல 1 P ல 3 D ல 2
சோ இந்த 6 ஆர்பிட்டல்ஸும் சேர்ந்து ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆக போகுது. நமக்கு ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆகி புதுசா 6 ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ 6 ஆர்பிட்டல்ஸும் எஸ் p3 d2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸா இருக்கும். சோ அத நாம இப்ப கீழே எழுதுவோம். சோ co+3 இது அப்படியே இருக்க போகுது. 3d 1 2 3 4 5 1 2 3 4 5 6 சோ இப்போ இது 6 ஆர்பிட்டல்ஸும் புதுசா நமக்கு ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸா ஃபார்ம் ஆயிருக்கும். 1 2 3 4 5 6 சோ இதனுடைய ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும்? sp3 d2 ஒவ்வொரு ஆர்பிட்டலும் sp3 d2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். இந்த 4 ஆர்பிட் இந்த 3 1 2 3 இந்த 3 ஆர்பிட்டலும் 4d ஆர்பிட்டல்ஸ் 3 வந்து அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸா இருக்கப்ப. இப்ப அடுத்து இதனுடைய ஹைபிரிடைசேஷன் எழுதுவோம். ஹைபிரிடைசேஷன் என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 d2 ஹைபிரிடைசேஷன். இப்போ நம்ம லிகாண்ட் உள்ள வர போகுது. இந்த ஆக்சலேட்டோ லிகாண்ட் உள்ள வந்தது அப்படினா எலக்ட்ரான் டோனேஷன் நடக்க போகுது. சோ இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. சோ காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாப்போம். CO C2O4 த்ரைஸ் 3 மைனஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. சோ இந்த 3D அப்படியே இருக்க போகுது. 1 2 3 4 5 3D ஆர்பிட்டல்ஸ் 1 2 3 4 5 6. இப்போ இந்த 6 ஆறும் ஒன்னு ஒன்னும் sp3 d2 ஹைபிரிடைசேஷன். 1 2 3 4 5 6 சோ sp3 d2 இந்த 3 4d. இப்போ ஒரு ஒரு C2O4 2 மைனஸும் ரெண்டு எலக்ட்ரான் பேர்ஸ் டொனேட் பண்ணி ரெண்டு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ண போது. அப்ப C2O4 2 மைனஸ் இது என்ன பண்ணும்? இங்க ஒரு எலக்ட்ரான் பேர், இங்க ஒரு எலக்ட்ரான் பேர். சோ இங்க இங்க இன்னொரு C2O4 2 மைனஸ், இங்க ஒரு எலக்ட்ரான் பேர்ஸ், இங்க ஒரு எலக்ட்ரான் பேர்ஸ், இன்னொரு C2O4 2 மைனஸ், இதுல ஒரு எலக்ட்ரான் பேர், இதுல ஒரு எலக்ட்ரான் பேர். சோ மொத்தமா 3 C2O4 2 மைனஸ், 6 எலக்ட்ரான் பேர்ஸ் டொனேட் பண்ணி 6 கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணு. இப்ப நம்ம அடுத்தது என்ன எழுதணும்? இதனுடைய ஜாமெட்ரி எழுதணும். சோ இதுக்கு என்ன ஜாமெட்ரி கிடைக்கும்? ஹைபிரிடைசேஷன் sp3 d2 அப்படின்னா நமக்கு ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி. ஆக்டாஹீட்ரல் நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்ஸ், தனி எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். சோ இதுல 1 2 3 4 இது ரெண்டும் பேர்டா இருக்கு, அதனால தனியா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 4. இப்போ இதனுடைய மேக்னெட்டிக் நேச்சர், அதாவது பேரா மேக்னெட்டிக்கா அல்லது டயா மேக்னெட்டிக்கான்னு பார்க்க போறோம். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? பேரா மேக்னெட்டிக். சோ இந்த காம்ப்ளெக்ஸ்னுடைய விபி தியரி அப்ளிகேஷன் இதுதான். சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.